हाय फ्रेंड्स नांदा उंगा अर्चना इदुदा एनोड मोद वीडियो सो कोंज एडजस्ट पनिकोंग वीडियो कुल पोर्दुकु मुन्नाडी मारकाम सब्सक्राइब पनिट्टु बेल आइकॉन क्लिक पनिडुंग पिडिच्चिरुंदा लाइक पनुंग पिडिक्कलना मत्तवंगलुक्कु शेयर पनि विडुंग नल्ला इरुक्का इल्लयानु एंडल वंदु ओरु कमेंट पोट्टुरुंगप्पा सरि इप्पो नम्म वीडियो कुल पोलामा कारा इन्नेनमो कंडुपिडिक्किरा நாய் எத கண்டுபிடிச்சு வந்து இது பாரு மார்ச்சன் அப்படிங்கற ஒருத்தர் குடும்பத்தோட தொலைஞ்சு போன ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவர் ஒரு எலக்ட்ரிக் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு டிசம்பர் 9 1958 டிசம்பர் 9 ஆம் தேதி 1958 ஆவது நாள்ல அவர் காணாம போயிருக்கறதா போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அவர் வேலை செஞ்சிட்டு இருந்த எலக்ட்ரிக் கம்பெனில டிசம்பர் 9 ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் இவர் பண்ண வேண்டிய இருந்துச்சு ஆனா அந்த பேப்பர் பிரசன்டேஷனுக்கு இவரால போக முடியல இது தெரிஞ்ச கம்பெனி என்னதான் ஆச்சு அவருக்குன்றத விசாரிக்கிறதுக்காக அக்கம் பக்கம் போய் விசாரிச்சப்போ அரசல் பொர்சல ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுதான் இவர் காணாம போயிட்டாருன்னு சரி கண்டுபிடிச்ச கையோட எதுக்கு அமைதியா இருக்கணும் எடுத்துட்டு போய் போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க இப்ப வரைக்கும் இன்டராக்ஷன் தான் பாத்திருக்கோம் மூச்சு வாங்கிக்கோங்க கதைக்குள்ள போலாமா டிசம்பர் 9 தீவிரமா நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சது காணாம போனது மார்ட்டின் மட்டும் இல்லைங்க அவரு குடும்பமே மார்ட்டினுக்கு மொத்தம் 4 பசங்க அதுல 3 பொண்ணு ஒரு பையன் பையன் யுஎஸ் நேவியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான் பேர் டொனால்ட் மார்ட்டின் மொத பொண்ணு பேர் பார்பி மார்ட்டின் ரெண்டாவது பொண்ணு சுசான் மார்ட்டின் மூணாவது பொண்ணு வர்ஜினா மார்ட்டின் பார்பிக்கு ஏஜ் 14 சுசானுக்கு 13 வர்ஜினாக்கு 11 இவங்க டிசம்பர் 6 1958 1958 டிசம்பர் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக போயிருக்காங்க அந்த பார்ட்டி முடிஞ்ச கையோட இவங்க வீட்டில் டிசம்பர் 7 ஒரு பார்ட்டி வைக்கலான்ட்டு பார்ட்டிக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைக்கு போகும்போது தான் இவங்க தொலைஞ்சிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஷாப்பிங் போனவங்க கரெக்டாக ஷாப்பிங்க்கு தான் போய் சேர்ந்தாங்களா இல்லை நடுவுலேயே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ப்ரில்லியண்ட்டாக சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் போய் அவங்களோட ஃபோட்டோவை காட்டியோ இல்லை அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனையோ கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்த ஒரு கேஸ் ஸ்டேஷனை விசாரிக்கும் போது தான் சுமார் ஒரு 4 மணி போல் டிசம்பர் 7 தேதி வந்து அவங்க காருக்கு அவங்க கேஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு போன விஷயம் தெரிய வந்துச்சு அதையும் தாண்டி வேற எங்கே போயிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது தான் கேஸ் ஸ்டேஷன்லேருந்து 48 மைல் அதாவது 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு 20 மைல் அதாவது 32 கிலோமீட்டர்ஸ் தூரமாங்க தூர்வேளை மிஸ்ஸிங் கேஸ் இல்லாமல் மர்டர் கேஸோன்னு யோசிச்ச நம்ம போலீஸ் வண்டி எடுங்கடான்னு திருப்பிக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை வீட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க அங்கே போய் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல ஏன்னா சாப்பிட்டு வச்ச சாப்பாடுலேருந்து துவைக்க போட வச்ச லாண்ட்ரி வரைக்கும் சும்மா பக்காவாக வச்சுருந்தாங்க டென்ஷனோட வெளியில் வந்த போலீஸ் கார்டனில் கேஸ்கேட் லாக் ஒன்று விழுந்திருக்கிறத கவனித்தாங்க அதை பார்த்ததும் எல்லாரும் கண்டிப்பாக இது மார்ட்டினோட கார் கேஸ்கேட் லாக்குன்னு தானே நம்பினாங்க ஆனால் உண்மை என்னன்னா நம்ம மார்ட்டின் காரோட கேஸ்கேட் லாக் அது கிடையாதுங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் புதர்லேருந்து ஒரு கன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கன்னில் ரத்த கரையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மார்க்கும் இருக்கிறதாவும் சொல்லப்படுது அந்த சீரியல் நம்பரை வச்சு இன்டர் செக் பண்ணி பார்க்கும்போது போர்ட்லேண்டில் மியார் அண்ட் ஃப்ராங்க் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் டொனால்ட் திருடினதாக சொல்கிறாங்க கன்னு காணாமல் போன அன்னைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவர் யூஎஸ் நேவியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார் யூஎஸ் நேவியில் வேலை செய்கிறவர் ஏன் கன்று திருட போகிறாருன்னு அப்படியே அந்த கேஸை இழுத்து மூடிட்டாங்க கொலம்பியா ரிவர் கிட்ட தான் அவங்க காணாமல் போனாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க நம்ம போலீஸ் இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதுன்னு இருக்கிற எல்லா குழப்பத்தையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொட்டி தீத்துருங்க அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம் சரி இப்போ வரட்டா